இதற்கு அடிப்படையிலே காரணமானவர் தந்தை பெரியார் அவர்கள் என்று 1944 அவர் தொடங்கிய திராவிடர் கழகம் என்ற ஒரு அமைப்பு பிற்காலத்தில் இன்றைக்கு பல திராவிடர் கழக அமைப்புகளாக இன்றைக்கு பல்கி பெருகி இருக்கிறது. இன்றைக்கு ஏறக்குறைய தமிழ்நாடு முழுவதும் அந்த திராவிட பற்றாளர்கள் நிறைய அரசியல் இயக்கங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். தேவரைய பாவாணர் அவர்கள் இந்த திராவிடம் என்ற சொல் எப்படி வந்தது என்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். தமிழ் திரமிழம் திரமிழம் திரமிடம் திராவிடம் என்று வந்தது என்று அவர் கூறியிருக்கிறார். தேவரைய பாவாணர் அவர்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. இந்த சொல்லை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது அது ஒரு ஏரண கொள்கைக்கு முரணாக எனக்கு தெரிகிறது. பாவாணரே சொல்லிவிட்டார், நீங்கள் என்ன என்ன மாற்றம் செய்கிறீர்கள் என்ற கருத்து கூட என் முன் வைக்கப்பட்டது. அது உண்மையிலே வந்து தமிழ் என்ற சொல் திராவிடம் என்றும் அறிவியிருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி மாறியிருக்கும் என்று சொன்னால் அமிழ் இமிழ் துமிழ் தமிழ் இப்படி பல தமிழ் சொற்களும் அந்த அளவிலேயே மாற்றம் பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் சமஸ்கிருதத்திலே வந்து தமிழ்லேருந்து சென்ற சொற்கள் எல்லாம் ஒரு விதிக்குட்பட்டு தான் அந்த திரிவுகள் வந்திருக்கின்றன. அக்கம் என்பது அக்ஷம் என்றும் பக்கம் என்பது பக்ஷம் என்றும் நக்கம் என்பது நக்ஷம் என்றும் இப்படி இந்த ஒரு இலக்கண அமைவோடு தான் அந்த திரிவுகள் வந்திருக்கின்றன. ஆகவே தமிழ் வந்து திராவிடம் என்பது தெரிந்தது என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. இது பாவாணர் அவர்களே சொல்லிவிட்டார் என்பதனால் இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதை பற்றி கொண்டு அவரை விட பெரிய ஆய்வாளர் இங்கே யாரும் இல்லை, ஆகவே அவர் சொன்னது தான் உண்மை என்ற அளவில் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ திராவிடர் கழகத்தை பெரியார் தோற்றுவித்த பிறகு இன்றைக்கு 70-75 ஆண்டுகளாக அந்த திராவிடம் என்ற சொல் தமிழகத்திலே அனைத்து மட்டங்களிலும் அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற 6-7 திராவிட இயக்கங்களை பொறுத்தவரையில் அதனுடைய கட்சி தலைவர்களாக இருப்பவர்கள் ஒருவர் கூட தமிழர் இல்லை என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களுக்காக தமிழர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சிகளில் தமிழர்கள் தலைவராக இல்லை, தமிழர் அல்லாதவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது தமிழனுக்கு ஒரு ஐயப்பாடு வந்திருக்க வேண்டும். இந்த 60 ஆண்டுகளாக அந்த ஒரு ஐயப்பாடு எந்த தமிழனுக்கும் வந்ததாக தெரியவில்லை. இந்த திராவிடம் என்ற போர்வையிலே தமிழர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு உத்தி அரசியல் உத்தி தான் இந்த திராவிடம் என்ற சொல் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து இந்த திராவிட கொள்கை கருத்தியல் என்பது என்ன என்பதை பற்றி அவர்கள் விளக்கும் போது நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள்ங்கிறாங்க. இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள். நீங்கள் உலக வரலாற்றையெல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதி மக்கள் என்ன மொழியை பேசுகிறார்களோ அந்த மொழியின் பேரால் தான் அந்த இனம் அழைக்கப்படும். தமிழ் பேசுகிறவர்கள் தமிழர்கள், பிரெஞ்சு பேசுகிறவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள், ஜெர்மன் பேசுகிறவர்கள் ஜெர்மானியர்கள், ஆங்கிலம் பேசுகிறவர்கள் ஆங்கிலேயர்கள். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் இனத்தால் ஜெர்மன்காரன் மொழியால் பிரெஞ்சுக்காரன் என்று ஐரோப்பாவிலே அவனாவது சொன்னால் அவனை நடமாடவே விடமாட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே இங்கே தமிழ்நாட்டில் என்ன கூறுகிறார்கள், நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள். மொழி என்ன மொழி பேசுகிறார்களோ அந்த மொழி தான் அவருடைய இனம். இப்போ திராவிடம் என்ற ஒரு இனம் இருந்தது என்று சொன்னால் திராவிடம் என்று ஒரு மொழி இருந்திருக்க வேண்டாம். அப்படி ஒரு மொழி இருந்ததாக தெரியவில்லை, அந்த மொழிக்கான பதிவுகளும் இருந்ததாக தெரியவில்லை. அப்போது தமிழன் என்ற இனம் தமிழ் மொழி பேசுகிற இனம் தமிழ் இனம், தெலுங்கு பேசுகிற இனம் தெலுங்கு இனம், மலையாளம் பேசுகின்ற இனம் மலையாள இனம், இப்படி வந்து தென்னிந்தியாவிலே துளு பேசுகின்ற இனம் துளு இனம், இப்படி தான் நம்ம பிரிக்க முடியுமே தவிர தமிழர்கள் தமிழ் மொழி பேசுகிறவர்கள் தங்களை தமிழன் என்று தான் அழைத்து கொள்ள வேண்டும். இதுதான் உலக நியதி, உலக வரலாற்றில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் மொழி பேசுகின்ற நான் இனத்தால் திராவிடன் என்று சொல்வது ஒரு பெரிய மோசடி.
இது அரசியல் நன்மைகளுக்காக லாபம் நோக்கிற்காக இன்று தமிழகத்திலே பரப்பப்படுகின்ற ஒரு செய்தி. ஆகவே திராவிடம் என்ற சொல் தமிழ் சொல் இல்லை. பலர் இன்றைக்கு அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். தமிழ் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருத மொழியில் அதுக்கு திராவிடம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் வந்து முழு வடிகட்டின பொய். இது மொழியியல் பற்றியும் தமிழில் உள்ள சொற்களை பற்றியும் அந்த வேரை பற்றியும் அறியாதவர்கள் சொல்லுகின்ற கூற்று இது. இந்த திராவிடம் என்ற தலைப்பை பற்றி அந்த கட்சியில் உள்ள சிலரிடமே நான் விவாதத்திற்கு வாங்க நாம் பேசுவோம், இந்த திராவிடம் என்ற சொல் எப்படி வந்தது என்பதை விளக்குங்கள் என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து இனிமேலும் வந்து திராவிடம் என்ற சொல்லை நாம் திராவிடர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நாம் தமிழ் மொழி பேசுகின்ற தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள் பேசிய மொழி தமிழ், சங்க காலத்து மொழி தமிழ், அதற்கு முன்பு குமரிக்கண்டத்திலே வாழ்ந்த தமிழர்கள் பேசிய மொழி தமிழ், கடல் கடந்து போன தமிழர்கள் எல்லாம் உலக நாடுகளிலெல்லாம் தமிழை விதைத்து அறிமுகப்படுத்திய மொழி தமிழ், உலகின் முதல் மொழி தமிழ். இந்த தமிழ் மொழியை பேசுகின்ற நாம் தமிழர்கள், தமிழர் தமிழ் இனம், நாம் திராவிடர்கள் அல்ல, திராவிடர்கள் அல்ல.